பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடிவந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் இந்த 12வது மாதத்தை நினைத்து சந்தோஷப்படுறீங்க? சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சிலருக்கு துக்கம் இருக்கு, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற நேரத்தில் ஐயையோ இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் இருக்கு, அப்படிதானே? எங்க சொல்ல மாட்டீங்களா? உண்மையா சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குன்ட்டு நினைச்சு கூட பார்க்காதவங்க யாராச்சும் இருக்கீங்களா இங்க? நான் ஒரு வாரம் காலமா புலம்பிட்டு இருந்தேன், அதான் சொல்றேன். தேவைகள் அதிகமான மாதம் இந்த மாதம். கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தின் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவர். நிச்சயமா தானே? நிச்சயமா சந்திப்பார் தானே? எந்த ஒரு சந்தேகம் இல்லையில? கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம், முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீது சங்கீதம் என்று தலையங்கத்திலே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கீழே வாசிக்கும் பொழுது இரண்டாவது வசனத்திலிருந்து ஏன் இவ்வளவாய் அவன் சொல்லுகின்றான், ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், அவருடைய இரட்சிப்பிலே ஏன் அவன் களி கூறுகின்றான் என்று சொன்னால், இரண்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்கின்றது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி அவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கின்றீர். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிந்தது? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? சேர்ந்து வாசிப்போம் வசனத்தை. இன்னும் புரியாதவங்க தான் நிறைய இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வாசிப்போமா? அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி. இப்ப சொன்னீங்க கர்த்தர் உங்களுடைய தேவைகளை இந்த மாசம் தந்தருளுவார் என்று சொன்னீங்க. உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. கர்த்தர் இவ்விதமாய் உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கும் தந்தருளுவார், நமக்கும் தந்தருளுவார். நிச்சயம் தானே? நம்பிக்கை இருக்குதானே? அது மாத்திரம் இல்ல, கீழே வசனம் சொல்லுது ரெண்டாவது காரியம், நீர் அவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆமென் சொல்லலாமா? என்னுடைய உதடுகளின் விண்ணப்பம், சத்தம் போட்டு ஐயா கத்தாவே தாயா தாயான் இல்ல, உதடுகளின் அசைவின் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டருளுகிறார். நிச்சயமா தான் கத்தர் செய்வார். எனவே நம்முடைய விண்ணப்பத்தை அவர் தள்ளாட விடுகிறவர் இல்ல, அதை விட்டு விடுகிறவர் இல்ல. அந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். இந்த மாதத்தில் அதுதான், கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கின்றார். உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளாட விடுகிறதில்லை, அல்லது அதற்கு பதிலளிக்காமல் போகிற தேவன் அல்ல. அது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்குத்தத்தமான வசனங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் விரும்புகின்றேன். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவனையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காதே போயிற்று. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு விரோதமா எத்தனை பேருக்கு சத்துரு இருக்கிறாங்க? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. தாவீது சொல்றாங்க, என்ன சுத்திலும் சத்துருக்கள் தான் இருக்காங்க, என்ன எவ்வளவாய் நெருக்கிறாங்க, அமுக்கிறாங்க, குலுக்கிறாங்க. அப்ப அவனுக்கே இருக்கும்போது உங்களுக்கு இல்லாம இருக்குமா? உங்க கடை பக்கத்துல இன்னொரு கடை போட்டி கடை, உங்க நீங்க செய்யற தொழிலுக்கு. ஆனா கர்த்தருடைய வசனம் வாக்குத்தத்தமான வசனத்தை, அதை மறுபடியும் வாசிக்கலாமா? அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள். கீழே அடுத்தது,
தீவினையை என்ன செஞ்சாங்களா, எத்தனை மணிலாம் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அடுத்தது ஒன்றும் வாய்க்காதே போயிற்று. ஆமேன் சொல்லலாமே. உங்களுக்கு விரோதமாக என்ன செய்தாலும், யார் என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் அதை வாய்க்காது போகும்படி செய்கின்றவர். உங்கள் தலைமையில சொல்லுங்கள், கையை வச்சு சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அது எனக்கு வாய்க்காது, நான் செய்வது வாய்க்கும். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதங்களிலே வழி நடத்துவாராக. யாராவது சாட்சி சொல்லணும்னு விருப்பப்படுறவங்க இருக்கீங்களா? உங்களோட கரங்களை உயர்த்துவீர்களானால் அவர்களுக்கு மாத்திரம் சரி. சாட்சிக்கின்ற சமயம் வேறு பிரிக்கப்படுகின்றது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சுருக்க சுருக்கமாக உங்களுடைய சாட்சிகள் அமைவதாக. அதுக்கு முன்பதாக இந்த வாரத்தின் நிகழ்வுகளை சொல்லிடுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அடிமையும் கூட சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு கோடா கொடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் 15 தேதி என் சகோதரி